பெரும்பாலும் நமக்கு எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக்னா எல்லாருக்கும் தெரியும். நமக்கு எத்தனை பேருக்கு கிட்னி அட்டாக்னா தெரியும். ஒரு சிறுநீரகத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்ததுன்னா அதனுடைய வேலையை அடுத்த சிறுநீரகங்களும் செய்ய ஆரம்பிக்கும். எல்லாம் 90% பக்கமாக டேமேஜ் ஆகி போச்சு, நீங்கள் டயாலிசிஸுக்கு போக வேண்டி வரும், டிரான்ஸ்பிளான்ட் போக வேண்டி வரும் அப்படின்னு சொல்கிற பொழுது அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும், பேர் அதிர்ச்சியாக இருக்கும். ஒன்றுமே இல்லையே டாக்டர், நான் நல்லா தானே இருந்தேன் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த இயற்கை கொடுத்துருக்கிற இந்த காம்பன்சேஷனால் இந்த பாதிப்பு இருந்தால் கூட வெளியே தெரியாமல் இருக்கும். டாட்ஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் மருத்துவ தகவல்களை உங்களுடன் பரிமாற்றிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. என்னை பொறுத்தவரை மனித சமுதாயத்தை பாதிப்பது மூன்று வகையான நோய்கள். ஒன்று கல்லாமை, இல்லாமை, அறியாமை. குறிப்பாக மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகளுக்கு மருத்துவம் சம்பந்தமான அடிப்படை புரிதல் இல்லாதனாலேயே சிலர் பல நேரங்களில் பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான பொருட்செலவை கூட சில நேரங்களில் செய்ய நேர்கிறது. எனவே இது போன்ற நிகழ்ச்சிகள் பொதுமக்களுக்கு மிக்க பயனுள்ளதாக அமையும் என்று நினைக்கிறேன். நான் வந்து ஒரு சிறுநீரக மருத்துவர் என்ற முறையில் சிறுநீரகங்களை நாம் எப்படி பாதுகாத்துக்கொள்வது, சிறுநீரக நோய் வருவதை பற்றிய விழிப்புணர்வை நாம் எப்படி தெரிந்து கொள்வது, நம் குடும்பத்தில் யாருக்கேனும் அந்த மாதிரி வந்ததுன்னா நாம் எந்த மாதிரியான தடுப்பு நடவடிக்கைகளை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய சில தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இருக்கின்ற உடம்பில் வந்து எல்லா உறுப்புகளுமே முக்கியம்தான். உச்சி முதல் பாதம் வரை எல்லா உறுப்புகளும் முக்கியம்தான். குறிப்பாக நமக்கு வந்து சிறுநீரக நோய்கள், இருதய நோய்கள், மூளை சம்பந்தமான நோய்கள், கல்லீரல் கணையம் சம்பந்தமான நோய்கள், இவையெல்லாம் பற்றி சிந்திக்கும் பொழுது இந்த மேஜர் ஆர்கன்ஸ் என்ற ஆங்கிலத்தில் சொல்வோம், மிக முக்கியமான உறுப்புகள் என்று சொல்லும் பொழுது, மிக முக்கியம் என்பது எல்லாமே முக்கியம்தான், இதில் மிக முக்கியம் என்று சொல்லும் பொழுது அன்றாட பணி செய்வதை பொறுத்தும் அது நுகைவாழ்படும் பொழுது அதை சீர் செய்து கொள்வதற்கு நமக்கு ஏற்படும் பெரும் பொருளாதார சுமையும் நினைக்கும் பொழுது மிக முக்கியமான உறுப்பு என்று சொல்லும் பொழுது நாம் வந்து இந்த நாளையுமே நினைக்கலாம். ஏன்னா ஒரு இருதயம், இருதய செயலிழப்பு, இருதய மாற்று சிகிச்சை, கல்லீரல் செயலிழப்பு, கல்லீரல் மாற்று சிகிச்சை, சிறுநீரக மாற்று சிகிச்சை என்று நினைக்கும் பொழுது எல்லாம் வந்து பெரும் பொருள் செலவை கொடுக்கின்ற வியாதிகள். அந்த வகையில் இன்றைக்கி நான் சிறுநீரக மருத்துவ நிபுணர் என்ற முறையில் சிறுநீரகங்களை பற்றி சில தகவல்களை உங்களுடன் பரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இன்றைக்கி வர நோய்களில் பெரும்பாலும் நமக்கு எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக்னா எல்லாருக்கும் தெரியும். நமக்கு எத்தனை பேருக்கு கிட்னி அட்டாக்னா தெரியும். பிரெயின் அட்டாக்னால் நம்ம ஸ்ட்ரோக்குக்கு சொல்கிறோம். அது மாதிரி வந்து இந்த கிட்னியை பொறுத்த வரைக்கும் பல வகையான பிரச்சனைகள் வெளியே தெரியாமே இருக்கும். இதுக்கு மிக முக்கியமான காரணம் நமக்கு ஒரு இருதயம், ஒரு கல்லீரல் கணையம் என்று கொடுத்த இறைவன் நமக்கு இரண்டு சிறுநீரகங்களை கொடுத்துருக்காங்க. நமக்கு ரெண்டு கண் இருக்கிற மாதிரி ரெண்டு கிட்னி இருக்குது. நம்ம கண்ணில் ஒரு கண்ணில் ஒன்று ரெண்டு பிரச்சனைகள் தெரிஞ்சால் கூட இன்னொரு கண் வந்து நம்ம பார்த்துட்ருப்போம். அதனால் அந்த கண்ணில் இருக்க பிரச்சனையும் நமக்கு தெரியாமல் இருக்கும். அது போலவே சிறுநீரகங்களை பொறுத்த மட்டும் ஒரு சிறுநீரகத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்ததுன்னா அதனுடைய வேலையை அடுத்த சிறுநீரகங்களும் செய்ய ஆரம்பிக்கும். அதனால் வந்து இப்போ ரெண்டு பேர் செய்கிற வேலையை ஒருத்தர் செய்கிற மாதிரி, அதனால் பல நேரங்களில் இந்த இயற்கையே அளித்திருக்கின்ற ஒரு வரப்பிரசாதம் நமக்கு பாதிப்பாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சிறுநீரகங்களுக்குள்ளே வந்து சின்ன சின்ன முடிச்சுக்கள், ஏறத்தாழ 1 மில்லியன் நெஃப்ரான்ஸ்ன்னு சொல்கிற சின்ன சின்ன முடிச்சுக்கள் இருக்கும். அதில் ஏறத்தாழ 60% சிறுநீரக பாதிப்பு ஏற்படும் முறை வெளியே தெரியாது, நோயாளிக்கு வெளியே தெரியாது. ஒரு கிட்னியில் வந்து 1 மில்லியன் நெஃப்ரான்ஸ், அதில் வந்து 2 சிறுநீரகங்களும் சேர்ந்து 2 மில்லியன் நெஃப்ரான்ஸ். இந்த நெஃப்ரான்ங்கிறது சின்ன நீர் சிறுநீர் முடிச்சுக்கள்னு சொல்லுவோம், தலையில் இருக்கிற முடி மாறுற அளவு தான் இருக்கும் சைஸ். அந்த அது இந்த நெஃப்ரான்ஸ் பாதிப்பு வரும் பொழுது ஆரோக்கியமாக இருக்கும் சிறு நெஃப்ரான்கள் வந்து நோயுற்ற நோய் நெஃப்ரான் செய்ய வேண்டிய வேலையை தானே எடுத்து செய்வாங்க. அப்படி செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அதுவும் வந்து ஓவராக ஒர்க் பண்ணி அதுவும் டயர்டாகி அதுவும் ஃபெயிலியர் ஆகிடும். அதனால தான் 60% டேமேஜ் ஆக வரைக்கும் வெளியே தெரியாததுக்கு இதுதான் காரணம். அப்படி தெரிஞ்சால் கூட சில நேரங்களில் இது சம்மந்தமான நோய்கள் சம்மந்தமான அறிகுறிகள் சிறுநீரகத்துக்கு என்று நேராக தெரியாது. அவர்கள் வந்து நோயாளிகளுக்கு வந்து அது வந்து அது இதயம் சார்ந்த பிரச்சனையாக நினைத்து கொள்ளலாம், மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக நினைத்து கொள்ளலாம், வெறும் ஜீரணக்கோளாறு என்று நினைத்து கொள்ளலாம், இல்லை வெறும் ஒரு இரத்த சோகை என்று நினைத்து கொள்ளலாம். இந்த மாதிரி பல வகையான தவறான மிஸ்லீடிங் சிம்டம்ஸ் சொல்லுவோம். அது தவறான மிஸ்லீடிங் சிம்டம்ஸ், மிஸ்லீடிங் நாட் ஓன்லி த பேஷண்ட் ஆல்சோ த டாக்டர்ஸ் ஆல்சோ. நோயாளிகளை மட்டும் அது தவறாக வழிநடத்தாது,
பல நேரங்களில் மருத்துவர்களை கூட அது தவறாக வழிநடத்தும். ஏன்னா வந்து சிறுநீரக நோய்கள் என்பது ஒரு அறிகுறியோடு நம்ம நின்று போவதில்லை. உதாரணமாக இங்கே நெஞ்சு வலித்தால் அது இதயம் என்பது இதய வலி என்பது எல்லோருக்குமே தெரியும், சாதாரண மனிதனுக்கு கூட தெரியும். நெஞ்சு வலின்னா ஹார்ட் அட்டாக்கு வரும். அதே போல் நமக்கு திடீர்னு தலை சுத்து வருது தலைவலின்னு சொன்னால் அது மூளை சம்மந்தப்பட்டதும் தெரியும். அதுபோல் நமக்கு வந்து ஜாண்டிஸ்னால் அது லிவர்னு தெரியும். இந்த மாதிரி வந்து ஒரு அறிகுறியை வைத்து ஒரு உறுப்பை சொல்லிவிடலாம். பெரும்பாலும் சிறுநீரகத்தை பொறுத்த மட்டும் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா சிறுநீரக நோய்கள் சம்மந்தப்பட்ட அறிகுறிகள் பிற உறுப்புகளின் அறிகுறியாக நினைக்கலாம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சிறுநீரக மருத்துவராக நேரத்தால் 40 ஆண்டு காலம் பணி செய்திருக்கிறேன். எங்கிட்ட வர்ற பெரும்பாலான நோயாளிகள் முதல்ல வந்து மற்ற ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு தான் எங்கிட்ட வருவாங்க, நேராக சிறுநீரகத்துக்கு வரமாட்டாங்க. குறிப்பாக பெரும்பாலான நோயாளிகள் இதய நோய் நிபுணரிடம் செல்வார்கள். இதய நிபுணரும் சொல்லுவோம், ஏன்னா அவங்களுக்கு வந்து மூச்சு வாங்கும், நெஞ்சு வலிக்கும், படபடன்னு வரும், பிபி இருக்கும், ஓ நமக்கு ஹார்ட் தான் ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சிட்டு போவாங்க. ஹார்ட் டாக்டர் பார்த்துட்டு இல்லை ஹார்ட்டெல்லாம் சரியாக இருக்குது, எதுக்கும் போய் நீங்கள் எல்லாம் டெஸ்ட் எடுத்துகிட்டு கிட்னி டாக்டரையும் பார்த்துருங்க வாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எங்கிட்ட வர்ற ஒரு நாளைக்கு 10 பேர் வர்றாங்க, அதில் வந்து 5 பேர் ஹார்ட் டாக்டர்கிட்ட போயிட்டு தான் எங்கிட்ட வருவாங்க. ஸோ ஹார்ட் டெவலப்மான நோயாக அதை மிஸ்டேக் பண்ணிக்குவாங்க. அதே போலவே சிறுநீரக நோய்கள் என்பது வெறும் குடல் சார்ந்த பிரச்சனைகள், அல்சர், பெப்டிக் அல்சர், வெறும் ஏதோ ஜீரணக்கோளாறு அப்படிங்கிற பிரச்சனையை நினச்சிக்கலாம். சில நேரங்களில் வெறும் ரத்த சோகையை நினச்சிட்டு அடிக்கடி அவங்க இந்த ஒரு சாதாரண இரும்பு சத்து மாத்திரைகள் வைட்டமின்ஸ் சாப்பிட்டு பல நாட்கள் வந்து வெறும் அனீமியாக நினச்சி ட்ரீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பல வகையான மிஸ்லீடிங் சிம்டம்ஸ் வரும். சிறுநீரகங்கள் தான் அப்படின்னு முடிவு வர்றப்போ நமக்கு லேட் ஸ்டேஜில் தான் தெரியும். சில நேரங்களில் அவங்க வர்றப்போ நாங்கள் சொல்லுவோம் எல்லாம் 90% பக்கமாக டேமேஜ் ஆகி போச்சு, நீங்கள் டயாலிசிஸுக்கு போக வேண்டி வரும், டிரான்ஸ்பிளான்ட் போக வேண்டி வரும் அப்படின்னு சொல்கிற பொழுது அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும், பேரதிர்ச்சியாக இருக்கும். ஒன்றுமே இல்லையா டாக்டர், நான் நல்லா தானே இருந்தேன் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த இயற்கை கொடுத்திருக்கிற இந்த காம்பன்சேஷனால் இந்த பாதிப்பு இருந்தால் கூட வெளியே தெரியாமல் இருக்கும். இதை நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும் அப்படின்னு சொன்னால், ஒரு சிம்பிளாக ஒரு நமக்கு எல்லோரும் எல்லா டெஸ்ட்டையும் நம்ம பண்ணிக்க முடியாது. அதுக்காக நம்ம வந்து கிட்னி டாக்டர் கிட்னி தான் முக்கியம்னு சொல்லுவார், நரம்பு டாக்டர் நரம்பு தான் முக்கியம்னு சொல்லுவார். அந்த மாதிரி அது அப்படி நம்ம அதுக்கு ஒரு உறுப்பு சார்ந்த சோதனைகள் மட்டும் செய்து கொள்ள முடியாது. நம்ம எல்லோருமே வந்து நம்ம எல்லோருமே ஒரு 35 வயசுக்கு மேலே நம்ம எல்லோருமே ஒரு 40 வயசுக்கு மேலே கூட வச்சுக்கலாம், 30-40க்கு மேலே வந்துட்டாலே ஒவ்வொரு முறும் ஒரு முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பிறந்த நாளின் பொழுது நம்ம புது துணி எடுக்கிறோமோ கேக் வெட்டுறோமோ இல்லையோ எல்லோரும் ஒரு முழு உடல் ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கிறது மிக மிக நல்லது. நம்ம வந்து யாரெல்லாம் சிறுநீரகத்தை பற்றிய அக்கறை காட்ட வேண்டும் என்று சொன்னால், நம்ம குடும்பத்தில் யாருக்காவது கிட்னி ப்ராப்ளம் இருந்திருக்கு, அப்பா அம்மா தாத்தா பாட்டி அந்த பரம்பரையில் ஏதாவது இருந்திருந்தால், அதை தவிர நமக்கு ஹை பிளட் ப்ரெஷர் இருந்தது, ஹை பிளட் சுகர், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே அது ப்ராப்ளம் வரலாம். அதே போக சின்ன வயசில் ஏதாவது கை கால் மூஞ்சி வீக்கம் உப்பு நீர் அதெல்லாம் இருந்திருக்கா, இந்த ப்ரெக்னென்சி டைமில் நமக்கு ஒரு கால் வீக்கம் பிபி இதெல்லாம் வந்து வழக்கமாக பெரும்பாலான மகளிருக்கு வரும். குறிப்பாக இரண்டாவது ப்ரெக்னென்சியில் இரண்டாவது மாதம் வரும் டைமில் இல்லை டெலிவரி ஆன பிற்பாடும் பிபி இருந்தது, உப்பு நீர் இருந்தது, வீக்கம் இருந்தது, இதெல்லாம் வந்து ஒரு சிறுநீரக பாதிப்புன்னு அறிகுறியாக இருக்கலாம். இதே தவிர நம்ம வந்து பரம்பரை நோய்கள் யாருக்காவது சிலருக்கு பரம்பரையான சில சிறுநீரக நோய்கள்லாம் வரும், அப்படி இருந்தாலும் அவங்க வந்து முழு முதலாக அடிக்கடி அவங்க பண்ணிக்கிறது நல்லது. யாருக்காவது நம்ம முன்னோர்கள் யாராவது டயாலிஸ் பண்ணிட்டாங்க, கிட்னி ஃபெயிலியர் ஆகிருக்காங்கன்னு சொன்னால், அது வந்து பல நேரங்களில் சிறுநீரக நோய்கள் சில வகையான நோய்கள் வந்து பரம்பரையாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக சிறுநீரக சம்மந்தமான சோதனைகளை செய்து கொள்வது மிக மிக முக்கியம். இதே தவிர நமக்கு சிறுநீரகம்தான் அப்படின்னு சந்தேகப்படுறதுக்கு சில முக்கியமான காரணங்கள், கைகால் வீங்கிறது. கைகால் வீங்கிறது வந்து பல காரணங்கள் இருக்கலாம். கைகால் முகம் வீங்கிறது, திடீர்னு வீங்கி போகிறது, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப நேரம் பஸ்ஸில் போனால் கால் வீங்குன்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறது உண்டு, நம்ம கூட பஸ்ஸில் 40 பேர் வர்றாங்க, எல்லாருக்கும் வீங்கலையே, டிரைவர் கண்டக்டருக்கு வீங்குதா, அவங்க போயிட்டு தானே வர்றாங்க. ஸோ கால் வீங்கினா எந்த வயசில் வீங்கினாலும் அது என்னென்னு பார்த்துக்கணும். சில நேரங்களில் வந்து கால் வீக்கம் என்பது ஹார்ட் ஃபெயிலியரோட அறிகுறியாக இருக்கலாம், லிவர் ப்ராப்ளமாக இருக்கலாம், சில நேரங்களில் சில மருந்துகள்னால கூட கால் வீங்கலாம், ரொம்ப நேரம் நின்று இருந்தால் கூட கால் வீங்கலாம். ஆனால் கால் வீக்கம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து கைகால் முகம் வீங்கிறது, உடம்பு பூரா ஊதி போகிறது, நைட்டில் அடிக்கடி யூரின் போகிறது. யூரின் நல்லா போகிறது மட்டும் நமக்கு கிட்னி நல்லா இருக்குன்னு கேரண்டி இல்லை. ஏன்னா வந்து யூரின் அளவுக்கு அதிகமாக போனாலும் ஒரு வியாதி, குறைந்து போனாலும் வியாதி, அளவுக்கு அதிகமாக போனாலும் வியாதி, அடிக்கடி போனாலும் வியாதி. அடிக்கடி போகிறது வந்து என்ன காரணம்னு பார்க்கணும். யூரின் போகிற அளவு குறைவது, நிறம் மாறுவது, அதில் ஒரு துர்நாற்றம் வீசுவது, இல்லை ஏதாவது ஒரு டர்பிடாக வர்றது, பாத்ரூம் போயிட்டு வந்து ஒரு படம் அந்த இடத்துல ரொம்ப துர்நாற்றமாக இருக்குது, நிறம் மாறி போகிறது, குறிப்பாக குழந்தைகளுக்கு இதெல்லாம் சிறுநீரில் வரும் மாற்றங்கள் வந்து சிறுநீரக பாதிப்புன்னு குறையாக இருக்கலாம். இதே போக நம்ம ஏதாவது ஒரு செக்கப்புக்கு போகிறப்போ அவங்க
ஏதாவது டெஸ்ட்டில் ஏதாவது மிஸ்டேக் கண்டுபிடிக்கலாம். சில நேரங்களில் வந்து யூரின் மிஸ்டேக் இருக்கலாம், பிளட் யூரியா கிரியேட்டின் அதிகமாக இருக்கலாம், ஸ்கேனில் மிஸ்டேக் இருக்கலாம். அந்த மாதிரி செக்கப்பெல்லாம் பண்ணும் பொழுது ஏதாவது குறைகள் இருந்தால் அது கூட சிறுநீரகம் பாதிப்பாக இருப்பது என்பதை நமக்கு காட்டி கொடுக்கும். அதெல்லாம் செய்வதன் மூலமாக நாம் இதை கண்டுபிடித்துக் கொள்ளலாம்.